ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளான்ஸு, ஸோ என்கிட்ட என்னென்ன ஃபிஷஸ் இருக்குது இப்போதைக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புது கலெக்ஷன் என்னோடதில். எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப கனெக்டான பிளான்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டப்போ வாங்கிட்டு வந்து வளர்த்த பிளான்ட்டு. பட் நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா கஸ்டமருக்கு ஒவ்வொரு டைமும் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணுங்கிறப்ப நம்மளால் எந்த அளவுக்கு சஜஷன்ஸ் பண்ணணும் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதில் எக்ஸ்பெஷலி ஒன்று ரெண்டு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனெக்டாக இருக்கும், அது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ரொம்ப டாப் செல்லிங்கில் விற்றுட்டுருக்க பிளான்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ரூட், அந்த ரெட் ரூட் டைப்பில் ஒரு பிளான்ட்டு, கார்டினிய பிளான்ட் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்டினிய. அதே மாதிரி இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாயில் தேவையான சாயில் எல்லாமே வளர்த்தலாம். பட் என்னென்னா நீங்கள் இந்த வேரை மட்டும் ஏதாவது ஸ்டோன்லேயோ அதுலேயே நட்ட வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வளரும். பட் என்னென்னா சாயில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் சாயில் பிளான்ட் தான், பட் அந்த வேர் மட்டும் அழுகாமல் பார்த்துக்கணும். நீங்கள் தண்ணி கடைசி ஸ்டேஜ் ஆகும்போது தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டீகம்போஸ் ஆகும்போது அது பிளான்ட்டை அந்த வாடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் மட்டும் தயவு செஞ்சு வச்சுருக்காங்க. நல்ல தண்ணியில் வச்சுன்னா வாடவே வாடாது, அது வந்து கண்டிப்பாக வாடவே வாடாது, ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான பிளான்ட் எடுத்திருந்தோம், ஓகேங்களா? ஸோ 20 வகை எப்பயுமே 20க்கு மேலே தான் எடுப்பேன். ஸோ ஒவ்வொரு டைம் புதுசு புதுசு, அது இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இம்ப்ளிமெண்ட்டு நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா போன டைம் வேறு டைப்ஸில் எடுத்திருந்தேன், ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைப்பில் வந்து எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஓகேங்களா? வேணுங்கிறவங்க கனெக்ட் பண்ணுங்கள். எவ்வளோனா ப்ரைஸ் ரேஞ்சு 60 ரூபாயில் இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் ஆன் ஃப்ரைஸ், இதெல்லாம் கடைக்கு போகுதுங்க. ஸோ ஃப்ளோர் ஆன் ஃப்ரைஸ் இதெல்லாம் கடைக்கு போகுது. இதெல்லாம் வந்துன்னா பீஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். பீஸ் ஒரு பீஸ் 45 ரூபா வரும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, இது மாதிரி ஆன்லைன் பார்த்துட்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ப்ரைஸ் இன்னும் கூட இது மாதிரி நான் சொல்கிற ப்ரைஸு உங்களுக்கு, ஏன்னா சில பேர் ஆஃப்லைனில் சும்மா வந்து கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இதெல்லாம் டெட்ரா, ஸோ நல்லா லைட் அப்படியே மின்னுற மாதிரியே மின்னும். டக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியாது, நார்மலாக தெரியும். பட் நல்லா இது பார்த்திங்கன்னா நல்லா ரேடியஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 60 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும், ஜோடி 60 ரூபா. ஸோ ரமினோஸ் டெட்ராங்க, ஸோ ரமினோஸ் டெட்ரா ஏகப்பட்ட பேத்தோட இது. எனக்கும் வந்து ரொம்ப நாளாக வளர்க்கணும் வளர்க்கணும்னு ஆசை. ஸோ என்னோடய பர்சனல் கலெக்ஷனுக்காக தான் எடுத்தேன், பட் இருந்தாலும் ஷாப்ஸு கொண்டு போயிடுவேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணுங்கள். ரமினோஸ் டெட்ரா எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரை வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பேரு 115 ரூபாய்க்கு தான் கொடுக்கலான்னு இருக்கேன். வேணுங்கிறவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ 20 கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் சம்திங் எடுத்திருக்கேன். ஸோ எத்தனை பீஸ்னு எக்ஸாக்டாக பார்க்கணும். ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோஸ்ட்டு, ஸோ எல்லாமே இருக்குது பிளாக் கோஸ்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க அதையும் கான்டெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பிளாக் கோஸ்ட்லேருந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தது இங்கே இருக்க ஃபாக்ஸ்டெயிலு, ஸோ உங்களுக்கு ஃபாக்ஸ்டெயிலுடைய க்ரோத்து தெரியணுன்னா பார்த்துக்கோங்க, ஃபாக்ஸ்டெயில் எந்த அளவு க்ரோத்தாக இருக்குன்னு. அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ ஸ்னெயில் வருது ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க. ஸ்னெயிலும் அது வகையான, அது ஒரு என்ன சொல்லுங்க, குளிர் டைமுக்கோ இல்லை நீங்கள் இது மாதிரி பிளான்ட் வச்சுருந்தாங்க வளருந்தா, ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ அடுத்தது இதுக்குள்ளே ஒரு முக்கியமான பிளான்ட்ஸ்லாம் இப்போ தான் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டுருக்கு. இது என்ன பிளான்ட்னு தெரியும் எல்லாருக்கும், நான் சொல்லிதான் தெரியணும்னு தெரியல. பட் இது சேலுக்கு இல்லை, நாட் ஃபார் சேல். பட் நல்லாயிருக்கும் இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த குளிர் டைமில் உங்களுக்கு பிளான்ட்னுடைய க்ரோத்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நாள் கல்ச்சர் பண்ணிட்டே இருக்கலாம், என்னால் கல்ச்சருங்கிற பிளான்ட்டை கல்ச்சர் பண்ணுவோம். ஆமாங்க, இந்த குளிர் டைமில் உங்களுக்கு வந்து நல்ல லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உண்டானில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு சுற்றி படரும். ஸோ அதெல்லாம் இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு அண்ணன் எடுத்துகிட்டு வச்சுட்டு போயிட்டார், நல்லா க்ரோத் அதுவுமே வேணுங்கிறீங்க. இன்றைக்குமே காலையில் பிரிக்கி பிரிக்கவே புக்கிங் நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க. வேணுங்கிறீங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். ஷாப்னுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் கொடுக்குறேன். இதோட அந்த வீடியோ என்ன பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.